ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும், கார் சர்வீஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிங்கரிங் பெயிண்டிங் அண்ட் வாட்டர் வாஷ் பாலிஷிங்கு, ஸோ ஹெட்லைட் பாலிஷ், இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கான வேலையும் ஒரே இடத்துல பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 4500 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க பேனல் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு, மெட்டாலிக் பெயிண்ட் நான் மெட்டாலிக் பெயிண்ட்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோடதில் 1999 தான் ஒரு பேனல் பெயிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. அஸ் அ கேஜி கார்டோட யூனிக்னஸ் ஒன்றே ஒன்று தான், நம்ம டீலரில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள இன்ன ரவுண்ட் எவ்வளோ லொக்காலிட்டியில் இருந்தாலும் எங்களோட சர்வீஸ் சென்டர்லேருந்து கூப்பிட்டு வந்து சொல்லிட்டீங்கன்னு வண்டி பிக்கப் சொன்னீங்கன்னா ஆன்ஸ் பண்ணிங்க. ஈவன் நீங்கள் சுந்தரபுரத்தில் இருந்தாலும் நான் வந்துருக்க சரணப்பட்டி, சுந்தரபுரம் சரணப்பட்டி உங்கள் 3 டிசைன்ஸ் எவ்வளோன்னு தெரியும், அங்கேயே வந்து நாங்கள் பிக்கப் எடுத்துக்கோ, அங்கேயே வந்து டெலிவரியும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டூல் சொன்னால் இது வந்து டென்ட் மாஸ்டருங்க. இந்த டென்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒடுக்கு குத்து இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்பாட் போட்டு அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துரும். ஸோ சேஸே வந்து பெண்டாகிருக்கு, ஸோ அதுக்கான அந்த சேஸ் பெண்ட் எடுக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த சேஸே அடிச்சிருச்சு. இந்த ஹோண்டா வெஹிக்கிளில் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளால் ஆன் ப்ராசஸ் உடனே கூட இமீடியட்டாக கிளியர் பண்ணி பக்காவாக பண்ணி தர முடியும். 10 கிலோமீட்டர் இருக்கட்டும், 1000 கிலோமீட்டர் இருக்கட்டும், இந்த கிலோமீட்டர் கணக்கு ஃபுல்லாகவே இந்த டஸ்ட் சுவாசிச்சு இருப்பீங்க. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுனா நாளடில் அது எடுத்த உடனே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்ததுக்கப்புறம் லங்ஸ் பிரச்சனை, மூச்சு திணறல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. கேஜி கார்கள் எப்போவுமே 100% சப்போர்ட் தான் பண்ணி கொடுக்கும், எந்த விதத்துலையும் கஸ்டமர் கஷ்டப்படுத்தாது. லோ காஸ்ட்டில் ஸோ ஒரு கார்வா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து அந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் யூனிட்டை கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் செட்டப் கொடுத்தா ஃப்ரான்சிஸை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு டெமோ யூனிட் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். வேலையும் ஒரு இடத்துக்குள்ளே அண்டர் அண்ட் ஒன் ரூஃப் மாதிரி ஒரே இடத்துக்குள்ளே வந்துட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஹாப்பியாக போகிறதுக்கான ஸ்டெப்பை தான் கேஜி கார்கள் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணியிருக்கேன். வணக்கம்ங்க, நான் கேஜி கார்கரோட ஓனர் மணிகண்டன் பேசுகிறேன் நான். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம், கார் சர்வீஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிங்கரிங் பெயிண்டிங் அண்ட் வாட்டர் வாஷு பாலிஷிங்கு, ஸோ ஹெட்லைட் பாலிஷ், இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கான வேலையும் ஒரே இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரணம்பட்டி டு துடியலூர் ரோட்டில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கார்கர் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம காருக்கு தேவையான மல்டி பிராண்டட் ஷோரூம் இது. ஒரு காருக்கு என்னென்ன சர்வீஸ், டயர்லேருந்து ஸோ அப்டூ அது எப்படி சொன்னால் ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் உள்ள எல்லா சர்வீஸுமே, மெக்கானிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்காக இருக்கட்டும், அக்சசரிஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு இன்சூரன்ஸ் கிளைம் போகணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து பையிங் அண்ட் செல்லிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் ஒரே இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங். ஸோ நம்மள்ட இருக்கிற ஒரு டிங்கர்னால் மினிமம் ஒரு 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் தான் இருக்காங்க, பெயிண்டர் எடுத்திங்கன்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெயிண்டர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே கேதர் ஆகி நம்ம டிங்கரிங் பெயிண்டிங் வர வண்டியில் மேக்ஸிமம் ஒரு 3-4 பேனல் அடிபட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வேணுன்னா சேம் டே டெலிவரி, அதாவது 24 ஹவர்ஸில் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே நடந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய இது சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ் எல்லாமே என்னோடய கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதை பார்த்து. அது போக பார்த்திங்கன்னா காஸ்ட் கட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க பேனல் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு, மெட்டாலிக் பெயிண்ட் நான் மெட்டாலிக் பெயிண்ட்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோடதில் 1999 தான் ஒரு பேனல் பெயிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிண்ட் பூத் இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட் பூத்து, கம்பெனியில் ஒரிஜினலாக என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், கம்பெனியோட என்ன ப்ராசஸ் இருக்கோ அதே ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ் ஹோண்டா ஸ்டாஃபுங்க, நம்ம மான்செஸ்டர் ஹோண்டாவில் தான் நான் இதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கிளியர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி தின்னர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இப்போ பேஸ் பட்டிகள் யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே நல்லது தெரியும். ஸோ அந்த கம்பெனிஸில் எந்தெந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ லைஃப் இருக்கிற மாதிரி அந்த பெயிண்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணாங்கப்போ அதே மாதிரி சேம் நானும் சூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் பெயிண்ட்டு, ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஸ்ட்டு கம்மியாகிறதுக்காக குவாலிட்டி கம்மி பண்ண மாட்டோம், எங்களோட மெயின் மோட்டாவே குவாலிட்டின்றது தான், தரமாக கொடுக்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் கஸ்டமருக்கு. ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணாங்கன்னா அதோட லைஃப் 3-4 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே சேம் டைம் நாங்கள் பண்ணுற பெயிண்டிங்க்கு 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அந்த 1 இயர் வாரண்டிங்கிறது சிங்கிள் சிங்கிள் பேனல்ஸ், இப்போ ஃபுல் பாடி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அந்த 2 வருஷத்தில் அந்த வண்டியோட பெயிண்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கலர் ஃபேட் அவுட் ஆகுது, இல்லை ஏதாவது சம் இஷ்யூஸ் வருது அப்படின்னா 100% ஃபுல் பாடி பெயிண்டிங் ரீகோட்டிங் புதுசாகவே பண்ணி கொடுத்துருவோம். இது 2 இயர்ஸ் லைஃப் இருக்குது. எங்கள் நாங்கள் சொல்கிற மெத்தடில் அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணணும், நாங்கள் சொல்கிற மாதிரி வண்டி வச்சுக்கிட்டால் 100% பெயிண்டிங் எந்த பிரச்சனை இருக்காது, லாங் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இது நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் யூஸ் பண்ணுற டூல்ஸ், ஸ்கேனிங் டூல்ஸாக இருக்கட்டும், மிஷின்ஸை வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஐட்டம் கழட்டணும், இல்லை ஒரு மேஜராக டெக்னிக்கலாக ஒரு ஈசிஎம் கழட்டணும், இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே என்னென்ன ஸ்பெஷல் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டெக்னீஷியன் மெக்கானிக்கல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாமே நல்ல அனுபவம் உள்ளவங்க, எல்லா டீலர்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான், நம்ம மல்டி பிராண்டட் ஒர்க் பண்ணுற பர்சன் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்மளும் மல்டி பிராண்டட் ஷோரூமுங்கிறதுனால நம்ம எல்லா ஷோரூமையும் விசிட் பண்ணி அங்கே என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பசங்களாம் கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சு ட்ரைனிங்
ட்ரைனிங் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் எந்த வண்டியாக தான் சரி, பேசிக்கலி ஒரு பேசிக் 800 அப் டு பிஎம்டபிள்யூ, பென்ஸ், ஆடி, ஜாகுவார், எது வேணாலும் பண்ண முடியும். எல்லா பார்ட்ஸும் 99.9% குவாலிட்டியான ஒரிஜினல் பார்ட்ஸை போட்டு பண்ணிடுவோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சேம் டே டெலிவரி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ ஒரு சில நாட்களில் ஒரு மேஜர் ஒர்க் வருது அப்படின்னா அது மட்டும் 1 or 2 days டைம் எடுக்கும். மற்றபடி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக ஒரிஜினல் ஒரே நாளில் டெலிவரி கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9:00 இங்கே ஓப்பன் பண்ணுறோம், ஈவினிங் 7:00 க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதே டைம் 7:00 க்ளோசிங் அப்படின்னா 7:00 ஏதோ கஸ்டமர் எமர்ஜென்சி வந்துட்டாங்க, எனக்கு ஒரு வாஷ் பண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி சொல்கிறாங்கன்னா இமிடியட் பண்ணி கொடுத்துருவோம். ராயல் சீட் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். நைட் அப் டு 10, 11, 12 வரைக்கும் அதை எடுத்து நாங்கள் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ஒரு சில சுச்சுவேஷனில் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஆயிருவாங்க. நம்ம அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி போகிற மெடிக்கல் எமர்ஜென்சி போகணும், இல்லை ஊருக்கு போகணும், ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்க டைமில் எப்போ வேணாலும் கூட்டாலும் இமீடியட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த யூனிட்டில் வந்து 24/7 சர்வீஸ் கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் எந்த டைம் நைட் 2 மணி கூப்பிட்டு எனக்கு ஒரு எமர்ஜென்சி வாஷ் பண்ணி கொடுங்க, இல்லை ஊருக்கு போகணும், ஒரு பிரேக் செக் பண்ணணும், இந்த மாதிரி எது சொன்னாலும் எனி டைம் பண்ணி கொடுக்குறான வேலைகள் என் கேஜி கார்கரில் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து மற்ற பக்கம்னு சொல்கிறத விட அஸ் அ கேஜி கார்கோட யூனிக்னஸ் ஒன்றே ஒன்று தான், நம்ம டீலரில் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் மற்ற பக்கத்தில் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஃபாலோ பண்ண மதம் பேசாமல் நம்மளோட அதை கேஜி கார்கர்னு எடுத்துட்டிங்கன்னா டீலர்ஷிப், ஒரு டீலர்ஷிப்னா அவங்க ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ பட்டி போடணும், இவ்வளோ ஹார்ட்னர் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ தான் தின்னர் யூஸ் பண்ணணும், ஹார்ட்னர் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அதே இதில் பெயின் மிக்ஸிங்கில் உள்ள ரேஷியோஸில் மிக்ஸ் பண்ணணும்னு இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேனல் அடித்தாங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக எங்கே பெயிண்ட் அடித்தோங்கிறது தெரியாது. ஸோ எந்த இடத்துல அடிச்சிருக்காங்க ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் கொடுத்துருவோம். வித் ஆஃப்டர் தட் ரப்பிங் பாலிஷிங் போட்டு கொடுத்துருவோம். பாலிஷ் போடாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். நீட்டாக இருக்கும் ஒர்க் பார்க்கும்போது. நம்மக்கிட்ட நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள இன்னொரு எவ்வளோ லொக்காலிட்டியில் இருந்தாலும் எங்களோட சர்வீஸ் சென்டர்லேருந்து கூப்பிட்டு வந்து சொல்லிட்டீங்கன்னு வண்டி பிக்கப் பண்ணி சொன்னீங்கன்னா ஆன்ஸ்பாட் நீங்கள் ஈவன் நீங்கள் சுந்தராபுரத்தில் இருந்தாலும் நான் வந்துருக்க சரணம்பட்டி உங்களுக்கு தெரியும் டிசன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். அங்கேயே வந்து நாங்கள் பிக்கப் எடுத்துக்கோம், அங்கேயும் டெலிவரியும் கொடுத்துருவோம். ஸோ இது நாங்கள் ரெகுலர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நமக்கு பிக்கப் ட்ராப்புங்கிறத பிக்கப் ட்ராப் ஒரு சைடு சர்வீஸ் ஃபுல்ஸும் கொடுத்தாலும் 24/7 சர்வீஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 24/7 நீங்கள் எனி டைம் எங்கள் லொக்காலிட்டி கோயம்புத்தூருக்குள்ளே எந்த லொக்காலிட்டியில் இருந்தாலும் நம்மளோட டீம் வந்து உடனே சப்போர்ட் பண்ணி கொடுத்து வண்டி பிரேக் டவுன் ஆன் ஸ்பாட்டில் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளும் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் முடியல, இது வந்து ஸ்பாட்டில் முடியல, டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேஜி கார்கரில் அட்வான்ஸ்டு டூல்ஸ் சொன்னால் இது வந்து டென்ட் மாஸ்டருங்க. இந்த டென்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒடுக்கு குத்து இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்பாட் போட்டு அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துரும். இந்த டென்ட் புல்லரும் டென்ட் மாஸ்டரும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆனது, ஃப்ரண்டேஜ் அடிபட்டு வந்த வண்டி. இந்த வண்டி வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸே வந்து பெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான அந்த சேஸ் பெண்ட் எடுக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு சேஸ் பெண்ட் எடுத்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெயிண்டிங் ப்ராசஸ்க்காக வண்டி நின்றுட்டு இருக்குது, ப்ரைமர் ஸ்டேஜில் நிற்கிது இது. ஸோ கம்பெனியோட ஒரிஜினல் ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான இதான் இந்த கலர் சேஞ்சஸ் லைட் டு ஒயிட்டில் இருக்கும் அந்த கலர்ஸு. ஸோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ வெஹிக்கிள் வந்து இது அடிப்படலை, பட் ஆனால் பழைய வண்டி எடுத்து யூஸ் பண்ணாங்க. கஸ்டமர் வந்து ஃபுல் பாடி பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பேசிக் ப்ராசஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்கில். ஸோ உங்களுக்கு என்னென்ன இப்போ இதை வந்து ப்ரொசீஜர் கம்பெனி ஃபாலோ பண்ணுதோ அதே சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுத்துருவாங்க, வெளியில் வச்சு பெயிண்ட் ஊதி ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ரப்பிங் போட்டு கொடுப்பாங்க. நம்மளது பக்கா பூத்தில் வச்சு தான் பண்ணுவோம். இப்போ ப்ரைமர் அடிக்கிறதாலும் பூத்தெலாம் அடிப்பாங்க, அடிச்சுட்டு வெளியே எடுத்துருவாங்க. மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போ வந்து டிங்கரிங் பண்ணுறாங்க, இந்த பேனல் வந்து ரொம்ப டென்ட் இருக்குது அப்படின்னா இது பேஸ்லேருந்து சாண்டிங் பண்ணி எடுத்துட்டு மற்ற வெளியில் வேலை பார்த்து பட்டி போட்டிருந்தாலும் பட்டியெல்லாம் சாண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட திரியமோட ஒரிஜினல் பெஸ்ட்டு பட்டி போட்டு தான் இதை ஃபைனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ சாண்டிங் மிஷின் வச்சு தான் சாண்ட் பண்ணுறோம். இதில் லாங் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறக்காக டென்ட்டிங்கை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு பட்டி வந்து லைட்டாக தான் போடுவாங்க. ஸோ அதிகமான பட்டி போட்டு லெவல் பண்ணி கொண்டு வந்தோம்னாலும் இதோட குவாலிட்டி குறைஞ்சிரும். இது நல்லா இருக்காது வண்டி. இன் ஃபியூச்சரில் வந்து வெயில் நிற்கும் போது வெடிப்பு விட்டு கிராக் அதாவது வந்து கிராக் ஆகி ரொம்ப டிஃப்ரென்ஸாக காட்டும். கஸ்டமர் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்மகிட்ட அகைன் வண்டி கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்கிற ஓல்டு பட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த பேனலை வந்து அகைன் திரும்பவும் தட்டி எடுத்து ஒரிஜினல் ஷேப் கொண்டு வந்து அதோட பள்ளம் மேட்டை நிரப்புறதுக்கு மட்டும்தான் பட்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாலிஸ்டர் பட்டி யூஸ் பண்ணி அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இருக்குது இது. இப்போ அதோட டிங்கரிங்கோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. பெயிண்டர் வந்து அடுத்து நைஸ் பண்ணி எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நாளைக்கு உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் ஃபோட்டோஸ் வந்து காட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் நேற்று பிரேக் டவுன் ஆன வண்டி இது வர வழியில். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிளச்சு போயிட்டு
இதில் வரக்கூடிய கிளச் பிளேட் வந்து வார்ம் அவுட் ஆகி சுத்தமாக முடிஞ்சிட்டு இந்த மாதிரி கிளச் ஒர்க் இருக்குது அப்படின்னா நேற்று நைட்டு ஆனது இன்றைக்கி வண்டி ஓப்பன் பண்ணி காலையில் பிரித்து எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னொரு அதிகபட்சம் ஒரு 2 to 3 hours இந்த வண்டி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, கிளச் ஒர்க் முடிச்சிருவாங்க, வண்டி கொடுத்துருவாங்க. ஒரு சில இடத்துல போனீங்கன்னா கிளச் ஒர்க்கு மேஜர் ஒர்க்கு கியர் பாக்ஸ் இறக்கணும் பண்ண சொல்லிட்டு நமக்கான டைமிங் வந்து ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துருவோம், 2-3 hours டைம் ஆகிடும் கிளச் ஒர்க் பண்ணுறதா. நம்மக்கிட்ட சேம் டே காலையில் கிளச் ஒர்க்னு வண்டி கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இது இவ்வளோ ஸ்பீடாக குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ட்ரைன்டு டெக்னீஷியன் அண்ட் நாலேஜபிள் பர்சன்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எல்லாருமே. அதனால் வேகமாக வேலை நடக்கும், குவாலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான், டிங்கரிங் பெயிண்டிங்கில் எக்ஸ்போர்ட் அண்ட் குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம், லாங் லைஃப் இருக்குன்னு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3rd கஸ்டமர் ரெஃபர் பண்ணி வந்த வண்டி இது. இது வந்து ஜென், அதாவது பேசிக் குவாலிட்டி, பேசிக் வண்டி, சின்ன வண்டி. என்ன சொல்லலாம், சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் பண்ணணும்னு சொன்னபோது சின்ன வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மெயின் இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த சேஸே அரிச்சிருச்சு. இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு, கம்ப்ளீட் சேஸே அரித்து ஃபுல்லாக ஹோல் ஆகி இது ஃபுல்லாக போயிட்டு இந்த சேஸ் பாட்டம் சைஸே போயிடுச்சு. இதை வந்து ஆம்ப்ரான்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் செட்டே வந்து இப்போ மாற்ற போகிறோம் இந்த வண்டியில். ஸோ இது இன்றைக்கி வந்திருக்குது வண்டி இது. இந்த செட்டு மாற்றி இன்னொரு 2 to 3 days டெலிவரி பிளான் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சு பெயிண்டிங் பண்ணிவிட்டு வண்டியை ரீசொல்யூஷன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பேச்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் க்யூர் பண்ணி புது பீஸ் போட்டு வெல்டு பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக. ஸோ இந்த ஒர்க்கும் நம்ம பேசிக் வெஹிக்கிள் நான் சொல்கிறதுனா சின்ன வண்டினா சின்ன வண்டியும் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன் வந்து ஹோண்டா எக்ஸ்ட்ராஃபுங்கிறதுனால நம்ம ஹோண்டா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இந்த ஹோண்டா வெஹிக்கிளில் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளால் ஆன் ப்ராசஸ் உடனே இமீடியட்டாக க்ளியர் பண்ணி பக்காவாக பண்ணி தர முடியும். அப்படி இருக்கிற ஒரு கஸ்டமர் தான் ரொம்ப லாங் டேர்ம் கஸ்டமர் எனக்கு. நான் ஹோண்டாவில் ஒர்க் பண்ணாலும் அந்த கஸ்டமர் நமக்கு ஒரு வண்டி கொடுத்து சஸ்பென்ஷனில் சவுண்டு வருது பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வண்டி வந்திருக்கு, சஸ்பென்ஷன் ஒர்க்கு ப்ளஸ் பிரேக்கிங் ஒர்க் எல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ஒர்க்கும் நம்ம இமீடியட்டாக பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் ஹோண்டா வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதத்துலையும் எங்கேயும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோண்டாக்காரை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் பண்ண முடியும் நம்மளால். இன்ஜினாக ரீப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து, சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணுறதுலேருந்து, இன்ஜின் ஒர்க்லேருந்து, டிங்கரிங் பெயிண்டிங்லேருந்து, ஏதாவது எலக்ட்ரிக் காம்பனண்ட்டு போயிருந்தாலோ இல்லை எந்த வேலை போயிருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஏசி ஒர்க்காக வந்திருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நமக்கு ஏசி ஒர்க் உங்களுக்கு பண்ணணுமா, நானே பண்ணி கொடுத்துட்றேன். இன்ஜின் ஒர்க் நானே பண்ணி கொடுத்துட்றேன். டயர் மாற்றணும் நானே மாற்றி கொடுத்துறேன். அலைவன் பேலன்ஸ் நானே பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை வேறு எந்த பாடி பார்ட்ஸில் டெக்னிக்கல் வேறு ஏதாவது இருக்குது பாடி ஒர்க் பண்ணணும், இல்லை மேஜர் டெக்னிக்கலாக இருக்குது எனக்கு சவுண்டு வருது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி கொண்டு வாங்க. நான் இந்த வண்டி தான் பார்ப்பேன், அந்த வண்டி தான் பார்க்க மாட்டேன்னு கிடையாது, எல்லா காரையும் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா காருக்கும் யூனிக்னஸில் ஒரே இடத்துல சொல்யூஷன் கொடுத்துறேன் நான். ஸோ என்னோடய சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் கேஜி கார்கார் இஸ் 100% குவாலிட்டி, எந்த விதத்துலையும் கஸ்டமரை வந்து பாதிக்காது, கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருவோம், ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போது நம்ம ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. எல்லோரும் ஒரே ஒரு மெயினான விஷயத்தை நோட்டீஸ் பண்ண மாட்டோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், காரில் ஏசிங்கிறது எல்லாருமே வந்து வண்டியில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா ஏசிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ வண்டியில் ஏறின உடனே ஏசி போட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏசின்னு பார்க்குறேன், இந்த ஏசி வெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கை வச்சு தட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப மைனியூட்டான டஸ்டஸ் இது. இந்த டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னா நம்ம செப்பலேருந்து வரும்போது காலிலேருந்து வரக்கூடிய டஸ்டஸ் இது. இந்த மாதிரி வண்டியில் வந்து எப்போதுமே வச்சுக்கூடாது. ஸோ இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டஸ்ட்டை தான் நம்ம காலு கீழே தான் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் தான் அந்த ஏசி வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய யூனிட் வந்து இருக்கும். என்ன பண்ணால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏசியோட வென்டரில் வந்து ரீசைக்கிள் மோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அவுட் சைடு மோடுனு கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசைக்கிள் மோடை நீங்கள் வைக்கும்போது எப்போல்லாம் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அப்போது உள்ளுக்குள்ளே இருக்க டஸ்ட்டை எடுத்து ஏசி ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி வென்ட்டு வழியாக கூலிங் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த வென்டரில் வந்துட்டு டஸ்ட்டு படிஞ்சு நிற்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு, இந்த டஸ்ட்டு நிற்கும். இந்த டஸ்ட்டு என்ன ஆகும்னா நீங்கள் இதை தான் திரும்ப திரும்ப சுவாச்சிட்ருப்பீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய 100 கிலோமீட்டராக இருக்கட்டும், 10 கிலோமீட்டராக இருக்கட்டும், 1000 கிலோமீட்டராக இருக்கட்டும், இந்த கிலோமீட்டர் கணக்கு ஃபுல்லாகவே இந்த டஸ்ட்டை சுவாசிச்சு இருப்பீங்க. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுனா நாலடில் அதாவது எடுத்த உடனே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்ததுக்கப்புறம் லங்ஸ் பிரச்சனை, மூச்சுத்திணறல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு கார் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூசர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபுட் மேட்டில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஏசி வென்டர்லேருந்து டஸ்ட்டு சுவாசிக்கிறதுக்கு வராது. இது ரொம்ப ரொம்ப மெயின், இது ஜென்ரலாக எல்லாருமே ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. இதை வந்து கேஜி காரங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பண்ணி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் மெயின் என்னென்னா நாங்கள் இந்த ஒர்க்கில் 100% ஸ்கில்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல் டஸ்ட் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கண்டி கொடுத்துட்ருக்குறோம். இதை ரொட்டீன் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும்,
மூச்சு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேஜி கார்கர் எப்போவுமே 100% சப்போர்ட் தான் பண்ணி கொடுக்கும், எந்த விதத்துலையும் கஸ்டமரை கஷ்டப்படுத்தாது. ரொம்ப நம்பிக்கையாக 100% நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி எங்கள்கிட்ட வரலாம், எல்லா விதத்துலையும் சப்போர்ட் கரெக்டாக கொடுத்துருவோம். நம்மளது இந்த கார் பார்த்திங்கன்னா சவரட் பீட் காரு, கஸ்டமர் நேம் மிஸ்டர் சம்பத்குமார். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜில் வந்து ஒரு இம்பேக்ட் ஒரு அடிபட்டு போச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அடிபட்டப்போ என்னாச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கிளாப்ஸ், கம்ப்ளீட் கிளாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பானட்டை மாற்றி, இந்த ஃபெண்டர் பீஸ் மாற்றி, ஹெட்லைட் மாற்றி, ஸோ இந்த பம்பர் மாற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வண்டி நின்றுட்டு இருக்குது. இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வெஹிக்கிளில் நின்றுட்டு கஸ்டமர் இன்றைக்கி வரேன்ருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட எப்படி அடிபட்டு வந்தாலும் ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் பக்கா குவாலிட்டியாக பக்கா பெயிண்ட் மேட்சிங்கில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன் நான். உங்களுக்கு எப்படி அடிபட்டிருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்டில் வண்டி நீங்கள் அடிபட்டு வச்சுருந்தாலும், வித்தின் அ வீக்கில் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மேஜர் டேமேஜஸ் ஸோ ஒரு சில டேமேஜஸில் பார்ட்ஸ் கிடைக்கலாம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதர்வைஸ் மற்ற எல்லா பார்ட்ஸுமே இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஸோ நம்ம டீலர்ஷிப்லேயும் இந்த வாங்க முடியும், பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் எல்லா ஒர்க்கும் நம்ம இதில். ஸோ இது ஒரு ஒர்க்குங்க. இதோட ஃபோட்டோஸ் வந்து பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுக்கு முன்னாடி அடிபட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துட்டுருக்கிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் அதில் ஸ்லைடில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ரெட்கல் கார் வந்து பெயிண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த பெயிண்ட் ஆகிட்டுருக்கு இதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேசிக்கிலேருந்து கம்பெனியோட ஒரிஜினல் கோட்டிங்கில் ஒரிஜினல் ப்ராசஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மெத்தடில் பண்ணுறதா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த கார் வந்து நமக்கு ஃபுல் பாடி பெயிண்ட் அடிச்சுட்டு டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணி டிங்கரிங் பண்ணிவிட்டு பக்காவாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ பெயிண்டிங் அடிக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிச்சிட்ருக்கேன், அடுத்து கிளியர் கோட் அடிப்பாங்க. ஸோ அடிக்கும்போது வண்டியோட ஷைனிங் 100% குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, அடிக்கடிக்க பார்த்துட்டே இருப்பீங்க உங்களுக்கு. ஸோ இதில் எந்த வித சின்ன ஒரு இஷ்யூ வந்துடாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு பெயிண்ட் பூத்தை நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெயிண்ட் பூத்துக்குள்ளே தான் வெஹிக்கிள் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டி பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களோட வண்டி, எல்லா வண்டியும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். காஸ்ட்டு கம்மியாக குவாலிட்டியாக பெயிண்ட் பூத்து வச்சுருக்க யாரும் பண்ணுறதில்ல. நான் 100% குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன், 100% குவாலிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் தவறுகள் நடக்காது, குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கஸ்டமர் லான்ச்சுது. ஸோ வண்டி வந்துட்டு இப்போ சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours வண்டி முடிஞ்சிருங்கிற பட்சத்தில் நீங்கள் வண்டி விட்டுட்டு போக வேண்டாம். இங்கே கஸ்டமர் லான்ச் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, சோஃபாஸ் இருக்குது, வெயிட் பண்ணலாம் இங்கேயே. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஸ்டாஃப்ஸ். வெயிட் பண்ணிவிட்டு 1.5 hours வண்டி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். வணக்கம்ங்க, நான் மணிகண்டன், கேஜி கார்காரோட ஓனர் பேசுகிறேன் நான். ஸோ நம்ம கேஜி கார்காரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம், மெக்கானிக்கல் சர்வீஸ் பண்ணுறோம், அக்சசரிஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ காருக்கு தேவையான இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா ஒர்க்குமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஏசி ஒர்க்லேருந்து இன்ஜின் ஸ்கேனிங்லேருந்து கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் நம்மகிட்ட அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ரெவிஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் மாடல் கொடுக்கணும்னு கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து இவ்வளோ இன்கம் அவ்வளோ இன்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம டார்கெட் பண்ணது என்னென்னா, கேஜி கார்கர் வந்து இப்போ நியூவாக அனௌன்ஸ் பண்ணது ஃப்ரான்சைஸ் மாடல். இந்த ஃப்ரான்சைஸ் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா யூனிக்காக ஒரே ஒரு பர்டிகுலர், இப்போ கார் வாஷ்னா கார் வாஷ் மட்டும் எடுத்து பண்ணுறது, மெக்கானிக்கலாக மெக்கானிக்கல் மட்டும் எடுத்து பண்ணுறது, டிங்கரிங் பெயிண்டிங் டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கில் கார் வாஷ் தான் இப்போ அதிகமான ஃப்ரான்சைஸ் மாடலில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நாங்கள் திங்க் பண்ணது என்ன ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லோ காஸ்ட்டில் ஸோ ஒரு கார் வாஷ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து அந்த காஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் யூனிட்டை கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ கம்ப்ளீட் செட்டப் கொடுத்தா ஃப்ரான்சிஸை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு டெமோ யூனிட் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நியூ என்டர்ப்ரெனரை உருவாக்குற ஒரு பிளானில் வந்து இது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் மாடலில் கம்ப்ளீட்டாக டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்கு வித் பெயிண்ட் பூத்தோட அட்வான்ஸ் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு யூனிட் இருக்கும். இதில் மெக்கானிக்கல் லிஃப்ட்டோட அட்வான்ஸ் டூல்ஸோட ஸ்கேனிங் அண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டடாக செட்டப் பண்ண மெக்கானிக்கல் யூனிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் வாஷ் அண்ட் பாடி பாலிஷிங் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு யூனிட் இருக்கும். இந்த மூணு செட்டப் அடிஷனலாக அக்சசரிஸ் ஒர்க்குக்கான ஒரு செட்டப், இந்த நாலும் சேர்ந்து ஒரே இடத்துல நீங்கள் ஒரு காரை எடுத்திருக்கீங்க, உங்கள் காருக்கு ஒரு அக்சசரிஸ் ஒர்க் பண்ணணும், சீட் கவர்ஸ் பண்ணணும், மேட் பண்ணணும், இல்லை சன் ஃபிலிம்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும், உங்கள் காருக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணணும், பிரேக் செக் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும், டிங்கரிங் பெயிண்டிங் அதாவது ஒரு பேனல் அடிபட்டு போச்சு, வீட்டை விட்டு வெளியில் எடுத்து கம்மூன் வாழை உரசிருச்சு, ஒரு சின்ன ஸ்க்ராச் ஆகிடுச்சு, குழந்தைங்க ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இருந்தாலும் எல்லா வேலையும் ஒரு இடத்துக்குள்ளே அண்டர் அண்ட் ஒன் ரூஃப் மாதிரி ஒரே இடத்துக்குள்ளே வந்துட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஹாப்பியாக போகிறதுக்கான ஸ்டெப்பை தான் கேஜி கார்கர் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துக்கும் ஹெஷல் ஆக வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், ப்ரெஷர் ஆக வேண்டாம்.
கார் அடிபட்டுருச்சோ இல்லை கார் டிங்கரிங் பண்ணணும், கார் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணணும், வாட்டர் வாஷ் பண்ணணும், இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை மாற்றி மாற்றி போயிட்டுருக்கிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல கேஜி கார்க்கர்கள் கொண்டு விட்டால் எல்லா வேலையும் அட்டன் டைமை முடிச்சு கொடுத்துருவாங்க, சொன்ன டைமில் வண்டி கொடுத்துருவாங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாடலோட காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மாதம் இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு இன்கமாக இருக்கும். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது மேன் பவர் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃபுல் செட்டப் செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக, அதாவது கேட்டட் ஸ்டார்ட் கீழேருந்து கம்ப்ளீட்டட் எல்லாமே. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓனராக வந்து உட்காந்தா போதும் உங்களுக்கு அதை நாலேஜபிள் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அதாவது அஸ் அ ஓனருக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுத்துருவோம், இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஏ டு ஜெட் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கான பேக்கேஜஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் அது. நேரில் வரும்போது அதை பற்றி ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் எங்களோட ஃப்ரான்ச்சைசஸ் மாடலில் எல்லாமே இருக்கும். ஸோ டிங்கரிங் பெயிண்டிங்லேருந்து மெக்கானிக்கல்லேருந்து வாட்டர் வாஷ்லேருந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒரே இடத்துல மல்டி பிராண்டட் சர்வீசஸை வந்து நாங்கள் வந்து ஒரு யூனிக்காக கேதர் பண்ணி ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, ஒரு டீலருக்குள்ளே போனீங்கன்னா வண்டி ரிசீவ் பண்ணுறதுலேருந்து டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அத்தனை ப்ராசஸையும் 100% நாங்கள் வந்து இன்ஷூர் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட மெயின் யூனிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இந்த பாயிண்ட்டில். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் எக்ஸ் ஹோண்டா ஸ்டாஃப்ங்கிறதுனால அதோட ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும் ஹோண்டாவோடது. அந்த ப்ராசஸ் அத்தனையும் கம்ப்ளீட்டடாக ஒரு பேக்கேஜாக கொண்டு வந்து என்னோடய ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொடுக்க போகிறேன் நான். ஸோ இதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. இதில் இம்பார்ட்டன்ட் கஸ்டமரோட சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை என்ன தேவை இருக்குது என்ன சர்வீஸ் தேவை இருக்கோ அத்தனையும் ஒரே ரூஃபில் கொண்டு வந்து அவங்களை ஹாப்பியாக வெளியே அனுப்புறது தான் எங்களோட மெயின் மோட்டோ இதில். இப்போ நீங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் என்னென்ன சர்வீசஸ் போயிட்டுருக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் நான். நம்ம பண்ண போகிற எல்லா ஒர்க்குமே ரொம்ப குவாலிட்டியாக தரமாக நேர்மையாக இருக்கும், அது 100% என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் டைம் நம்மளோட சர்வீஸ் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமநாதபுரம் பாரதி நகர் கணபதி பாரதி நகர் அண்ட் இங்கே சரணம்பட்டியோட துடியலூர் ரோட்டில் டான் பாஸ்கோ ஸ்கூல் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த யூனிட் நம்ம அவைலபிள் வச்சுருக்கிறோம் இங்கே கரண்ட்டில். ஸோ அது போனீங்கன்னா ஊட்டி அண்ட் பொள்ளாச்சி ட்ரிச்சி இந்த மூணு லொக்காலிட்டியில் வந்து பிளேஸாக இருக்குது. ஸோ இங்கே நம்மளோட சர்வீசஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே யூனிக்னஸில் இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு 100% சர்வீஸ் மோட்டோவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். காஸ்ட் ரொம்ப கம்மி, குவாலிட்டி எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாது, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு. ஸோ அது போக மேக்ஸிமம் பிஸ்னஸ் நடக்கிறது எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்னால் நடந்துட்டுருக்குது. எங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ் தான் ரிப்பீட் பண்ணி பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வர கஸ்டமர் மீன்ஸ் எப்படின்னா ஒரு கஸ்டமராக வராங்க அப்படின்னா அவங்க ஒன்ஸ் மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா எங்களோட சைட்லேருந்து என்னென்ன கஸ்டமருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டையும் தெளிவாக குவாலிட்டியாக நாங்கள் செய்கிற ஒர்க்கில் காட்டிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய நாள் இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன் ஷார்ட்டாக சால்வ் ஆகுது, ஒரே இடத்துக்கு போனோன்னா என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்கிறதுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது எங்களோட மெயின் இதாக இருக்குது. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சைஸ் மாடலையும் சர்வீஸ் நம்பரையும் அதாவது ரெண்டையும் காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எனி டைம் கம்யூனிகேட் பண்ணலாம், ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நன்றி, தேங்க்யூ.